ஜெபம் பண்ண கிடவும். அன்பின் பரலோக தந்தையே, பூமி அனைத்திற்கும் ராஜாவாய் இருக்கிறவரே, ஜனங்களை அரசாளுகின்றவரே, இந்த அருமையான பரிசுத்த நாளின் காலை வேளையில் எங்கள் எல்லோரும் உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்த தேவனாயிருந்து எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி வருகிறீர். உமாக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, இதை கேட்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு இந்த அருமையான ஆராதனையானது மிகுந்த பயனுள்ளதாக இருப்பதற்கு எங்கள் ஆண்டவர் நீர் உதவி செய்வீராக. எங்கள் ஆண்டவர் தாமே ஆண்டவரை பாடுகின்ற பாடல்கள், இங்கே நாங்கள் செய்கின்ற விண்ணப்பங்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய கிருபை பரிபூர்ணமாய் விளங்குவதாக. ஆண்டவரே, எங்களோடு இணைந்து இந்த ஆராதனையிலே கலந்து கொள்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆராதனை ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க. அவர்கள் கேட்கும்போது நிச்சயமாகவே அவருடைய ஆத்மாவிலே இன்னும் அதிகமாய் பலத்தையும் சகாயத்தையும் கிருபையும் நீர் அருளி செய்து ஆண்டவரே உடைய பிள்ளைகள் உடைய நாமத்திற்குள் மகிழ்ந்திருக்க ஆண்டவர் உதவி செய்யும். இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் இறுதி வரையிலும் தேவனுடைய பிரசன்னம் உடைய மக்களாகிய எங்கள் ஒவ்வொருவரோடும் இருக்கட்டும். எங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேளையிலும் கூட உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆன்லைன் சர்வீஸின் மூலமாக நாங்கள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தென்னிந்திய திருச்சபை, திருநெல்வேலி திருமண்டலம், குலவணிகிரபுரம் சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் இருந்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த வேளையிலும் கூட பாடப்படுகின்ற இந்த பாடல்களை எங்களோடு கூட நீங்கள் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். நிச்சயமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னோடு கூட கீதங்களும் கீர்த்தனைகளிலே 417வது பாடலை நீங்கள் எங்களோடு பாடுங்கள். உங்களை படைத்தவர் சர்வ தயாபரர் என்கின்ற பாடலை நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். தீரும்போங்கள் எங்கே
மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, நம்மிடத்திலே செப்பிக்கிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, அன்றுள்ள பதினைந்துதாரும் எங்களுடமாயிற்றும் சிலங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு எங்களுக்கு மன்னியும் எங்களை சூழ்நிலை பிரேசிக்கிற நாம தீமின் ரட்சத்துடன் ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் தேங்களே. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்திருளோம். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை இரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, சாயமல்ல பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியோங்கள். கர்த்தரே நாம எங்களோடு கூட சங்கீதம் 47 சங்கீதத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். முடிந்தவர்கள் எங்களோடு நீங்கள் வாசிக்க உங்களை மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சங்கீதம் 47. சகல ஜனங்களே, கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவர், பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாயிருக்கிறார். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவனை போற்றி பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகளின் மேல் அரசு அழைகிறார், தேவன் தம் பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுவார்கள். பூமியின் கிரியங்கள் தேவனுடையவைகள். அவன் மகா உன்னதனாயிருக்கிறார். நாம் வேத பாடம் நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம்.
வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பொதுவான வேதபாடம் பரிசுத்த யோவான் என்பவர் எழுதின சுவிசேஷம் 20:19-23 யோவான் 20:19 வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பொதுவான வேத பகுதி வாசித்தாயிற்று. இன்றைய திருவசன தலைப்பு, அழைத்து அனுப்பும் கிறிஸ்து. யோவான் எழுதின சுவிசேஷம் 20:21 பின்பாகம். யோவான் 20:21 பின்பாகம். பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை ஆசரிக்கிறவர்களின் பெயர்களை நான் வாசிக்கிறேன். பிறந்தநாள் காண்கிறவர்கள் இன்று மிஸ்ஸஸ் மேபல் மதுரம், மிஸ்ஸஸ் ரோஸ்லின், மிஸ்டர் ஜே விக்டர் ராஜநாயகம், மிஸ்ஸஸ் க்ளோரி ராஜம், மிஸ்ஸஸ் ஹேரன் டேவிட், மிஸ்டி கிருபா, ஜே ஜெனிஷா, மிஸ்ஸஸ் தேவ இரக்கம், மிஸ்ஸஸ் வி லிஜிட்டா ஜென்சி. May 10 மிஸ் ஐ மெல்பா ஜாய், மிஸ் பிளஸ்ஸி. May 11 மிஸ்ஸஸ் சுலேகா ஐசக், மிஸ்ஸஸ் வயலட் சந்திரசேகரன், மாஸ்டர் நத்தானியல் சுவேன்சன், மிஸ்டர் பி தாவிது ராஜா. May 12 மிஸ்ஸஸ் சி அன்னால் மரகதம், மிஸ்டர் ஜெப சந்தோஷராஜ், மிஸ்டர் டி பாஸ்கர் துரைராஜ், மாஸ்டர் டுவெல் ஜெயக்குமார், மிஸ் கேரன் கிரேசியா, மிஸ் டி ரோசிதா, மிஸ்டர் எஸ் வினோத், மிஸ்ஸஸ் டெய்ஸி தங்கம், எஸ்தர் பொன்னுத்தாய், மிஸ்ஸஸ் டி ராஜலக்ஷ்மி, மிஸ்ஸஸ் அனிதா. May 13 மிஸ்டர் எஸ் ஞானமுத்து, மிஸ்ஸஸ் வசந்தகுமாரி, மிஸ்ஸஸ் அன்னம்மா பாஸ்கரன், மிஸ்டர் பி டி வாசகம், மிஸ் ஸ்டெஃபி சலோமி, மிஸ்டர் டி ஜெயபால். May 14 மாஸ்டர் எஸ் ஐபின் ராஜ், மாஸ்டர் ஃப்ரெட்ரிக் ராஜ், மிஸ்ஸஸ் கிறிஸ்டி பாக்கியலதா, மிஸ்ஸஸ் செல்வ சரோஜா, மிஸ்டர் ஜெயச்சந்திரன். May 15 மிஸ்ஸஸ் வி இவாஞ்சலின் ஸ்டெல்லா, மிஸ்ஸஸ் ஆர் பாக்கியலக்ஷ்மி, மிஸ்டர் நேசகுமார், மிஸ்ஸஸ் கஸ்தூரி எலியாஸ், மிஸ் ரித்தி கோல் கிசிங்கர், மிஸ்டர் ஜே சாம் துரைராஜ், மிஸ்டர் ஏ ஐசக் மோகன்ராஜ், மிஸ்டர் பசுபதி, மிஸ் ஐ ஜெனிஃபர் பிரின்சி ஏஞ்சல், மிஸ்டர் காசி ராஜன், மிஸ்டர் எஸ் வேதநாயகம், மாஸ்டர் ஏ சாண்டெக்ஸ். இந்த வாரத்தில் தங்களுடைய திருமண நாளை ஆசரிக்கிறவர்கள் இன்று மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜெய் டென்சி, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜே பி இம்மானுவேல் ராஜ்குமார், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் மங்களராஜ், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜோசப் ஆண்டனி. May 10 மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் டி செல்வின், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் சாம்வேல். May 11 மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ருடோஸ்டின், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜனகராஜ், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் சைமன் பிரபு, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஆர் விக்டர் தர்மராஜ். May 12 மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பி வி ஐ ஜபராஜ், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ரீனா சாம்ராஜ், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் டாக்டர் ஜான்சிங். May 13 மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் எம் கிறிஸ்டோபர் மகிமைதாஸ், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பி செந்தில்குமார், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பால் விக்டர் கிருபாகரன், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜெபஸ்டின் முத்துப்பாண்டியன்,
மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பல்பீர் சிங். மே 14 மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் கிருபா ரத்னராஜ், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் டேனியல் ராஜ், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜெயகலா, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜெய் விஜயகுமார், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் டி டி வைனன் தாமஸ், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஒய் தேவதாஸ். மே 15 மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அருள்ராஜ், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பாஸ்டின், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் தினகரன் ஜோஸ்வா. இவர்களுக்கான வாக்குத்தத்த வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:50. லூக்கா 1:50. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. இப்பொழுதும் பாடகர் குழுவினர் வாழ்த்து பாடல் பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து நம்முடைய குருவானவர் பிறந்தநாள் மற்றும் திருமணம் காண்கிறவர்களுக்காக விசேஷித்த ஜபம் செய்வார். ஆண்டவருடைய பாதத்தில் இந்த நாளிலும் இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகிற பிள்ளைகள், திருமண நாட்களை கொண்டாடி மகிழுகிற பிள்ளைகளுக்காக நாம் ஜபம் செய்வோம். எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் மறுபடியுமாய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட தங்களுடைய பிறந்தநாளை இன்றும் இந்த வாரத்தின் மற்ற நாட்களிலும் கொண்டாடுகிற அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. இதுவரையிலும் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய செட்டைகளின் மறைவிற்குள்ளதாக மறைத்து வைத்து ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் உம்முடைய கிருபைகளையும் சுகமான வாழ்வையும் திருப்தியையும் ஆண்டவர் கொடுத்து வழிநடத்தி வந்தீரே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் கொடுக்கிற நன்மையினால் நாங்கள் திருப்தியாகி வாழும்படி ஆண்டவர் உதவி செய்கிறீர். நன்மையானவைகள் எல்லாவற்றையும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலிருந்து மட்டுமே பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நாங்கள் மனதார விசுவாசித்து எங்கள் ஆண்டவராகி உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே நீர் நல்வழிப்படுத்துவீராக. கரங்களை பிடித்து நடக்க வேண்டிய வழிகளில் இந்த புதிய வருஷத்திலே அவர்களை வழிநடத்துவீராக. உம்முடைய செட்டைகளின் மறைவிற்குள்ளதாக பாதுகாத்துக் கொள்வீராக. எல்லா தீமைகளுக்கும் ஆபத்துக்களுக்கும் உபத்திரவங்களுக்கும் உம்முடைய பிள்ளைகளை தப்புவித்துக் கொள்வீராக. ஆண்டவரே, அவர்கள் எதிர்காலங்களிலே இன்னும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் விளங்குவதற்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவர்களோடு இடைவிடும். கர்த்தருக்கு பயந்தவர்களாய் தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைகிறவர்களாய் ஆண்டவரே ஜீவிப்பதற்கு எங்கள் ஆண்டவர் உதவி செய்வீராங்க. இதே போல அநேக நாட்களை உம்முடைய பிள்ளைகள் பார்த்து மகிழ்வதற்கு எங்கள் ஆண்டவனை உதவி செய்வீராங்க. அப்படியே ஆண்டவரே தங்களுடைய திருமண நாட்களையும் இந்த நாட்களிலே கொண்டாடும்படிய எதிர்பார்க்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, முன்பதாக நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு சென்று ஆண்டவரே சமாதானத்தின் வழிகளை உம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக உதவி செய்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் பெலனாகிய கர்த்தர் எங்களுக்கு பெலனாகவும் அரணாகவும்
துருகமாகவும் இருப்பார் என்று சொல்கிற நம்பிக்கையை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் தாருமப்பா. உம்மை நம்புகிற இருதயம் கொடுக்கப்பட்டு உண்மையிலே வளர்ந்து பிறகு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, கணவன், மனைவி, பிள்ளைகள், பேர குழந்தைகள் இவர்கள் ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய பிரசன்னம் எப்பொழுதும் நிலைத்திருக்கட்டும். உம்மை அறிகிறவிலே உம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து பிறகு உம்முடைய குடும்பங்கள் கர்த்தருக்கு பிரியமானதை செய்து ஆண்டவருக்கு பிரியமானதை நடப்பிக்க எங்கள் ஆண்டவர் உதவி செய்கிறாங்க. இதுபோல் அநேக காலங்களை குடும்பமாய் இவர்கள் கண்டு தேவனை மகிமைப்படுத்த எங்கள் ஆண்டவர் உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்து எதிர்வரும் காலத்தை உடைய மக்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்து ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று மீட்பர் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் கூட உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆன்லைன் சர்வீஸின் மூலமாக பார்ப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். மே மாதம் இரண்டாவது இந்த ஞாயிற்றுக்கிழமையில் தேவநாமம் மகிமைப்படுவதாக நிச்சயமாகவே நீங்கள் ஆண்டருடைய கிருபையின் அருகிலே நீங்கள் இருக்கிறீர்கள். அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்திருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் நம்மை இதுவரைக்கும் உயிரோடு வைத்து நம்மை காப்பாற்றி வருகிறார். ஒரு சில காரியங்களை நாம் கேட்போம். விவாக அறிக்கையை நாம் வாசிக்க கேட்போம். தென்னிந்திய திருச்சபை, திருநெல்வேலி திருமண்டலம், குலவினி இருவரும் சேகர், குலவினி இருவரும் சபையைச் சேர்ந்த திரு வில்லியம், திருமதி எஸ்தர் சுபா இவர்களது குமாரர் செல்வன் அலெக்ஸ் கேப்ரியலும், தென்னிந்திய திருச்சபை, திருநெல்வேலி திருமண்டலம், மேலப்பாளையம் சேகரம், துய அந்திரையா ஆலயம் மேலப்பாளையம் சபையைச் சேர்ந்த திரு ஜி ஞானராஜ் அந்தோனி, திருமதி கலாராணி இவர்களது குமாரத்தி செல்வி மெர்லின் ரவீனாவும் விவாகம் செய்து கொள்ள போகிறார்கள் என அறிவிக்கிறேன். இவர்களை இப்பரிசுத்த விவாகத்தில் சேர்க்கக்கூடாது. நியாயமான காரணமாவது தடையாவது உண்டென்று உங்களில் யாராவது அறிந்திருந்தால் அதை எழுத்து மூலம் சேகர குருவானவருக்கு தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, திருநெல்வேலி திருமண்டலம், குலவனி இருவரும் சபையைச் சேர்ந்த திரு டி பொன்ராஜ், தேவமணி ஜெயக்குமார், திருமதி புஷ்பம் இவர்களது குமாரத்தி செல்வி பி டி ஜே பிரின்சியும், தென்னிந்திய திருச்சபை, கோயம்புத்தூர் திருமண்டலம், கோவைப்புதூர் சேகரம், சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயம் கோவைப்புதூர் சபையைச் சேர்ந்த திரு புஷ்பராஜ், திருமதி சோஃபியா இவர்களது குமாரன் செல்வன் ராஜா ஹில்டனும் விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கிறேன். இவர்களை இப்பரிசுத்த விவாகத்தில் சேர்க்கக்கூடாது. நியாயமான காரணமாவது தடையாவது உண்டென்று உங்களில் யாராவது அறிந்திருந்தால் அதை எழுத்து மூலம் சேகர குருவானவருக்கு தெரிவிக்க அன்புடன் கேட்டு கொள்கிறோம். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. விவாகம் செய்து கொள்ளப் போகிற இந்த அருமையான பிள்ளைகளுக்காக நம் தலைகளை தாழ்த்தி ஜபம் செய்வோம். பிதாவாகிய தெய்வமே, திருமணம் என்கின்ற பரிசுத்த நியமத்தை உலகத்திற்கு கொடுத்து அதன் மூலம் ஆண்டவரே, கணவனும் மனைவியும் ஆய் சேர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படவும் சித்தம் கொண்டிறேன். இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, இந்த அருமையான மக்களை இந்த பரிசுத்த விவாகத்தின் மூலமாய் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் சரீரத்திலும் ஆண்டவரே ஆத்மாவிலும் இணைந்து தேவனை மகிமைப்படுத்தும் வண்ணமாய் இவர்களை நீர் தகுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் ஆண்டவரே குடும்பத்தை வழிநடத்துகிறவர்களாய், குடும்பத்தை கட்டுகிறவர்களாய் நிற்பதற்குரிய எல்லா ஞானத்தையும் புத்தியையும்
தேவன் தாமே உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து உம்முடைய மக்களை ஆசீர்வதியும் இவருடைய திருமணங்களுக்காக முயற்சிகளை மேற்கொள்கின்ற அருமையான பெற்றோர்களை ஆசீர்வதியும் ஏற்ற காலங்களிலே உம்முடைய திருச்சமூகத்திலே இந்த திருமணங்கள் நிறைவேற்றப்பட்டு தேவனை தொடர்ந்து குடும்பமாய் மகிமைப்படுத்த ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும், அவளை ஆசீர்வதியும், அவர்களோடிருந்து பெரிய காரியங்களை காண செய்யும். உமக்கு மகிமை கனம் துதி எல்லாவற்றையும் நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவர் பொறுப்படுத்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் ஜீவனுடைய நல்ல பிதாவே. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட ஆண்டருடைய பிள்ளைகளாகிய உங்களை மறுபடியுமாய் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்கு அவருடைய பர்வதத்திலிருந்து மகிழ்ச்சியையும் சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவர் இந்த காலங்களிலே அருளி செய்வாராக. அருமையானவர்களே, இந்த நாட்களிலும் கூட நம்முடைய திருச்சபையின் மூலமாக ஏழை மக்களுக்கு உணவு வழங்குகின்ற அந்த திட்டம் நமக்கு நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நேற்று தினத்தில் சனிக்கிழமையில் இந்த திட்டமானது நமக்கு நிறைவேற்றப்பட்டு விட்டது. இந்த வாரத்திலே நாம் 150 பிள்ளைகளுக்கு, நாம் வீதியிலே இருக்கிற மக்களுக்கு நம் உணவுகளை வழங்கி அதோடு கூட நாம் இந்த வாரத்திலே அவர்களுக்கு அவர்கள் குடிப்பதற்கான தண்ணீர் பாட்டலையும் நாம் அவர்களுக்கு கொடுக்கிறோம். ஆகவே அருமையான பிள்ளைகள், இதற்காக பலர் உற்சாகமாக நீங்கள் கொடுக்கிறீர்கள். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த திட்டத்திற்காக தங்களை அர்ப்பணித்து இந்த வாரத்திலே கொடுத்த பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்கிறேன். மிஸ் அனிஷா ஏஞ்சலின் அவர்கள் 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். பெயர் சொல்ல விரும்பாத ஒரு குடும்பத்தினர் ரூபாய் 500 கொடுத்திருக்கிறார்கள். மிஸ்டர் ஏ ஜோசப் அவர்கள் இதற்காக ரூபாய் 1000 கொடுத்திருக்கிறார்கள். இவர்களுக்காகவும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, ஆண்டவருக்கு மறுபடியுமாய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த காலங்கள் மிகவும் பொல்லாதவைகள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாய் ஏழை மக்கள், ஆண்டவரே அன்றாடம் தங்களுடைய பணிகளை செய்கிற மக்கள் இந்த நாளில் நடக்கிற பல்வேறு விதமான காரியங்களினால் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை அறிந்து உம்முடைய பாதத்தில் அவர்களுக்காக வருகிறோம். ஆண்டவர் தாமே அவருடைய தேவைகளை நீர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே இந்த நாளிலும் ஏழை மக்களுக்காக இந்த காலங்களிலே உதவிகள் செய்வதற்காக உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த இந்த அருமையான காணிக்கைகளுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இங்கே வாசித்தப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே இவர்களை வானத்தில் இருந்து இவர்களை ஆசீர்வதிப்பீராக. உடைய நன்மையினால் அவர்கள் திருப்தியாக உதவி செய்வீராக. ஆண்டவரே, உம்முடையவர்களை போஷிக்கின்ற போது நீர் அதற்குரிய நன்மைகளை உம்முடைய மக்கள் காணும்படியாய் செய்கிறீரே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இறங்கும். ஏழைகளின் மேல் அவர்கள் தங்கள் கண்களை வைத்து நீ அவர்கள் கொடுத்தபடியினாலே அவர்கள் மேலும் அது கண்கள் இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வழிநடத்தும் ஆண்டவரே, செய்கின்ற பிரயாசங்கள் பணிகள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கொடும். குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. சுகத்தை பலத்தை ஒவ்வொரு நாளும் கொடுத்து உடைய பிள்ளைகள் உம்முடைய வல்லமையிலே நிலைத்திருக்க எங்கள் ஆண்டவர் உதவி செய்வீராக. கர்த்தருடைய பாதத்திலே மறுபடியுமாய் தாழ்த்துகிறோம். ஆண்டவர் தாமே குடும்பங்களை ஆசீர்வதியும். இதை பெறுகின்ற பிள்ளைகளும் வயிறார அவர்கள் உண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவரே அவர்களும் உம்மை தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்று சொல்லி உம்மை நம்புவதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் ஜீவனுடைய நல்ல பிதாவே. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம் ஆண்டவருடைய பாதத்தில் அதிக நேரம் காத்திருந்து
ஜெபிக்கக்கூடியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இந்த வாதைகள், இந்த நாட்களில் இருக்கின்ற வாதைகளினாலே அனுதினமும் மக்கள் வியாதிகளிலே மரித்து கொண்டிருப்பதை நினைக்கும் போது வேளை உள்ளமெல்லாம் கலங்குகின்ற அளவிற்கு ஒவ்வொரு நாளும் மரித்து அடக்கம் பண்ணுகின்ற நிலையிலே இன்றைக்கு ஒவ்வொரு காலங்கள் இருக்கிறதை பார்க்கும்போது மிகுந்த வேதனையோடு நாங்கள் காணப்படுகிறோம். நிச்சயமாகவே வேதனையோடு இருக்கிற அருமையான குடும்பங்கள், தனக்கு அருமையானவர்களை இந்த காலங்களிலே இழந்து தவிக்கிற மக்களுக்காக அதிகமாய் நீங்கள் ஜெபியுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் தயவாய் எங்களுக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். ஊழியக்காரர்களாகிய நாங்கள் இந்த காலங்களிலே சில வேளைகளிலே நாங்கள் திருச்சபையின் மக்கள் குடும்பங்களிலே நடைபெறுகிற சில காரியங்களுக்கு நாங்கள் போய் ஆக வேண்டியது இருக்கிறது. ஆகவே அருமையான உங்களுடைய ஊழியக்காரர்களாகிய எங்களுக்கு நீங்கள் உடைய ஜபங்களிலே அனுதினமும் நீங்கள் ஜெபியுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்தில் நாங்கள் அழுது ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் கர்த்தர் தீங்கு நம்மை தொடராதபடி ஆண்டவர் நம்மை இந்த புதிய வாரத்தில் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வார். அவருடைய வேதத்தை பிடித்து கொண்டு இந்த நாளின் உலகில் முழுவதும் சூழ்ந்திருக்கிற விசேஷமாக நம்முடைய இந்தியாவை சூழ்ந்திருக்கிற இந்த இருள் அகல வேண்டும், இந்த வாதை அகல வேண்டும், இந்த தேவனுடைய கோபம் நீங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் நாம் ஜெபிப்போம். நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய விடுதலையை வரும் காலங்களிலே கட்டளையிடுவார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நீங்கள் சுகமாயிருங்கள். தயவாய் நீங்கள் தேவைகளுக்கு மட்டும் வெளியில் செல்லுங்கள். மற்றபடி உங்களை நீங்கள் உங்களுடைய வீடுகளில் அமர்ந்திருந்து பாதுகாத்து கொள்ள உங்களை மிகுந்த அன்போடு ஜெபிக்கிறோம். இந்த காலங்களிலே ஏழை மக்களுக்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். அவர்கள் பாதிக்கப்படுவது அன்றாடம் தன்னுடைய பணிகளை செய்கிற மக்கள் அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது. ஆண்டவர் தாமே இறங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். அதே போல முன்னின்று முன்களத்தில் நின்று இன்றைக்கு இருக்கிற இந்த வியாதியின் சூழல்களிலே போராடி கொண்டிருக்கிற நம்முடைய அரசாங்கம், அரசாங்கத்தினுடைய ஊழியர்கள், அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆண்டவர் தாமே அவர்களுக்கும் பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். அவர்களும் மனிதர்கள் அல்லவா? அவர்கள் ஆண்டவர் அவர்களை சுற்றிலும் கிருபையாய் தம்முடைய பாதுகாப்பை கொடுத்து அவர்கள் மக்களோடு இணைந்து செய்கிற காரியங்களை ஆண்டவர் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். நிச்சயமாய் அரசாங்கங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றின் மேலும் ஆண்டவருடைய வலிமை இங்கே செயல்படும். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வாராக. மறுபடியுமாக நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக நாம் ஒரு பாடலை நாம் பாடப்போகிறோம். கீதங்களும் கீர்த்தனைகளிலே 273வது பாடல், நல்ல செய்தி இயேசுவை நோக்கிப்பார் ரட்சிப்பார் என்கிற பாடலை எங்களோடு சேர்ந்து நீங்கள் பாடுங்கள். நல்ல செய்தி இயேசுவை நோக்கி பார் ரட்சிப்பார் நம்பி வந்து அவரை நோக்கி பார் ரட்சிப்பார் எந்த பாவியாயினும் தள்ள மாட்டேன் என்கிறார் துரோகம் செய்த போதிலும் நோக்கி பார் ரட்சிப்பார் எங்கும் செய்தி சொல்லுவோம் நோக்கி பார் ரட்சிப்பார் தேசம் கூறுவோம் நோக்கி பார் ரட்சிப்பார் எந்த நாடு தீவிலும் இயேசு
அன்றுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக நாம் இருக்கிற இடங்களிலே நம்முடைய கண்களை மூடிக்கொண்டு ஆண்டவரே கேட்கப் போகிற காரியங்கள் எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறதற்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கேட்போம். வாழ்நாளை எல்லாம் வீணாயா வருத்தத்தோடு கழிப்பதையே, வாழ்நாளை எல்லாம் வீணாயாம் வருத்தத்தோடு கழிப்பதையே, வந்தவர் பாதம் சரணடைந்தாம் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வான், வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டே. தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும், தீராத பாம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும், கோரக்குரூசி சுமந்து தாம் சாயங்கழி குணமடைய, வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை, வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. ஆம் ஆண்டவரே, நாள்தோறும் வருத்தமும் சஞ்சலமும் நிறைந்த ஒரு உலகத்தில் நாங்கள் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். இந்த வருத்தங்களும் சஞ்சலங்களும் எங்களை நெருக்குவதற்கு நாங்களே காரணமாக இருந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தீராத வியாதிகள் பாரங்களெல்லாம் எங்களை நெருக்கிக் கொண்டே இருக்கிறதப்பா. ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகிற்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எதை சொல்ல வேண்டும் அப்பா? ஆண்டவரே, இவைகளில் இருந்து நாங்கள் விடுதலை பெறுவதற்கு வழிதான் என்ன என்பதை ஆண்டவர் எங்களுக்கு வேத வார்த்தைகளின் மூலமாய் சொல்லி தந்திருக்கிறீரே. இப்பொழுதும் எங்கள் ஆண்டவர் என்னோடும் ஆண்டவர் இதை கேட்கிற எல்லோரோடும் பேசும் இடைபடும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும்
ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியுமாய் ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் காத்து ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நம்முடைய திருச்சபை நமக்கு தந்துள்ள, தியானிக்கும்படியாய் தந்துள்ள பகுதி என்ன என்று சொன்னால், யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூலை 20:21 இப்படி சொல்லுகிறது. யோவான் 20:21, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். As the Father has sent me, so I send you. John 20:21. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்ன என்று சொன்னால், கமிஷன் பை கிறைஸ்ட், அழைத்து அனுப்பும் கிறிஸ்து என்று சொல்லலாம். கமிஷன் பை கிறைஸ்ட் டு த கால் கம்யூனிட்டி என்று சொல்லியும் நாம் இதை அர்த்தம் கொள்ளலாம். அழைக்கப்பட்டவருக்கு கிறிஸ்துவால் கொடுக்கப்பட்ட ஆணை அல்லது நியமம் என்ன என்பதை குறித்து இந்த நாளிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அருமையானவர்களை தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலே தனக்கென்று தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து அவர்களுக்கு சில ஆணைகளை கொடுத்து, இதின்படி நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு கமிஷனாக, அவர்களுக்கு சில நியமமாக, சில ஆணைகளாக அவர்களுக்கு கொடுத்து சென்றான். அருமையானவர்களே, அழைக்கப்பட்ட ஜனங்களாகிய நமக்கு ஆண்டவர் இந்த கமிஷனை, ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஆணையை, இந்த நியமத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, இந்த கமிஷன் என்று சொன்னால் என்ன, இந்த நியமம் என்று சொன்னால் என்ன என்பதை குறித்து நம்மிடத்தில் பல கேள்விகள் உண்டு. கமிஷன் மீன்ஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன். நமக்கு கொடுக்கப்பட்ட ஆணைகள் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட, நாம் கட்டளையாக நமக்கு கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் ரிசரக்டட் கிரைஸ்ட். அருமையானவர்களே, நமக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சில காரியங்களை அறிவுரைகளாக நமக்கு சொல்லியிருக்கிறார். கமிஷன் என்று சொன்னால், ஆண்டவர் மனுக்குலத்திற்கு அல்லது குறிப்பாக தனக்கென்று தன்னை அர்ப்பணித்திருக்கிற மக்களுக்காக சில அறிவுரைகளை சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நான் கமிஷன் என்று சொல்லுகிறோம், அல்லது நியமம் என்று சொல்லுகிறோம், அல்லது ஆணை என்று சொல்லுகிறோம். அருமையானவர்களே, ஆண்டவருடைய ஆணை என்ன, ஆண்டவருடைய நியமம் என்ன? அழைக்கப்பட்ட நம்மிடத்துல ஆண்டவர் எதை விரும்புகிறார் இன்றைக்கும்? அருமையானவர்களே, இன்றைக்கு நம்மால் சில காரியங்கள் உலகத்தில் செய்யப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்பினார். ஆண்டவர் விரும்பினார். எதற்காக இந்த கமிஷனை, எதற்காக இந்த நியமத்தை, எதற்காக இந்த கட்டளைகளை, எதற்காக இந்த அறிவுரைகளை கர்த்தர் நமக்கு சொல்ல வேண்டும்? வேத புத்தகத்தில் அந்த அறிவுரைகளை ஆண்டவர் நமக்காக சொல்லியிருக்கிறதை குறித்து வேதம் சொல்லுகிறது. மார்க்கு என்பவர் எழுதின நற்செய்தி இல்லை, கடைசி பகுதியை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால், அந்த பகுதியில் ஆண்டவர் சொல்லியிருக்கிற சில காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டுள்ளதை நாம் அறிந்திருக்கிறோம். நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். உலகம் எங்கும் போய் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். எல்லா மக்களையும் விசுவாசிகளாய் நாம் மாற்ற வேண்டும். விசுவாசிகளாய் அவர்கள் மாறிவிட்டால் இந்த உலகத்தை
ஜெயிக்கிற பலனும் உலகத்தை ஜெயிக்கிற கிருபையையும் தைரியத்தையும் உலகத்தை ஜெயிக்கிற ஞானத்தையும் ஆண்டவர் கொடுப்பார் என்று சொல்லி இந்த பகுதியிலே ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, காலகாலங்களிலே ஆண்டவர் இதை நமக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினார். கடந்த வாரத்திலே நாம் விசுவாசிகளாக இருக்கிற நாம் ஆண்டவரை விசுவாசித்து நாம் அடையக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டோம். ஒரு மனிதன் விசுவாசியாய் அவன் மாறுவான் என்று சொன்னால் அவன் ஒரு வேளை இந்த உலகத்தில் சாதாரணமாக்க மனிதர்கள் எல்லாரும் வாழ விரும்புகின்ற வாழ்க்கை ஒரு மாதிரிதனாக நான் வாழ வேண்டும் ஐயா என்று சொல்லி விரும்புகிறார்கள். சாதாரணமாக்க ஒரு சூப்பர் பீயிங்கா நான் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார்கள். ஆண்டவர் நீங்கள் சூப்பர் பீயிங் இல்லை, நீங்கள் சூப்பர் நேச்சுரல் பீயிங்காக நீங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசு இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தாரோ அதே போல் நாம் எல்லோரும் வாழ வேண்டும். அருமையானவர்களே, இன்றைக்கும் ஆகவே தான் இன்றைக்கு மக்கள் எல்லோரும் எல்லாருக்கும் இந்த கட்டளைகளை நாம் இந்த அறிவுரைகளை நாம் தெரியப்படுத்துகின்ற போது நிச்சயமாய் இந்த இருக்கிற இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் அனுப்பப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவர் விரும்புகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அருமையானவற்றில் ஆண்டவருக்குள்ளே இந்த பெரிய இந்த ஆசை அவருக்குள்ளே ஒரு பெரிய ஆசை இருந்தது. ஏனென்று சொன்னால் ஜனங்கள் ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரை விட்டு திசை மாறி போய் அவர்கள் சென்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தான் பிதாவாகிய தேவனுக்குள்ளே ஒரு ஆணித்தரமான ஒரு பேஷன் நம்மை குறித்து அவருக்குள்ளே ஒரு பெரிய ஆசை இருந்தது. என்ன சொன்னால் அருமையானவர்கள் தர்வாச பேஷன் இந்த ஹார்ட் ஆஃப் காட், தெர் வாஸ் அ பேஷன் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் காட். ஆண்டவருக்குள்ளுடைய திட்டத்திலே தெர் வாஸ் அ பேஷன், அவருக்குள்ள ஒரு நிற்க முடியாத ஒன்று அவருக்குள்ள இருந்தது என்பதை பார்க்கிறோம். எஸ்ஐயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 5:13 சொல்றாரு, என் ஜனங்கள் அறிவு இல்லாம தினந்தோறும் சிறைப்பட்டு போகிறார்களே என்று சொல்லி ஆண்டவர் ஏக்கத்தோடு அவர் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களில் கடினம் உள்ளவர்கள் பட்டினியினால் நொந்து தோய்ந்து போகிறார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு இருக்கின்ற சமுதாயத்திற்கு பதில் கொடுக்க வேண்டிய திருச்சபையும் பதில் கொடுக்க வேண்டிய விசுவாசிகளாக நாமும் நம்மால் இன்றைக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் முடக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்படுகிறோமே, அழைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை கொண்டு ஆண்டவர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிற திட்டம் என்ன என்று சொன்னால் அறிவில்லாமல் இன்றைக்கு சிறைப்பட்டு போய் கொண்டே இருக்கிற ஒரு கூட்ட மக்கள். ஒருவேளை ஆண்டவர் கொடுத்த அறிவை இல்லாமல் போகும்படியாய் இன்றைக்கு பல விதங்களிலே சத்துருவானவன் செயல்படுகின்றதை நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய அறிவு கடவுள் கொடுத்த அறிவு ஆண்டவர் அவர்களுக்குள் கொடுத்திருந்த அறிவிலே இல்லாதவர்களாய் இன்றைக்கு மனிதர்கள் இன்றைக்கு நாள்தோறும் சிறைப்படுத்தப்படுகிறார்கள், பாவங்களிலே சிறைப்படுத்தப்படுகிறார்கள், வியாதிகளுக்கு சிறைப்படுத்தப்படுகிறார்கள், அக்கிரமங்களிலே சிறைப்பட்டு போய் கிடக்கிறார்கள், துன்மார்க்கத்தனத்திலே சிறைப்பட்டு போய் கிடக்கிறார்களே. இவர்களை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, இதனாலே என்ன நடந்தது, மனிதர்கள் பட்டினியினால் தோய்ந்து போகிறார்கள், திரளான கூட்டத்தார் தாகத்தினால் நாவரண்டு போகிறார்கள் என்று சொல்லுகிறார். அண்மையானவர்களே, ஏன் ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு சொன்ன அறிவுரை எதற்காக சொன்னார் என்று சொன்னார், ஏன் நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு கிரேட் கமிஷனை இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு ஜனங்கள் அறிவு
இல்லாதவர்களாய் தினந்தோறும் சிறைப்படுத்தப்பட்டு போகிறார்கள். தினந்தோறும் சிறைப்படுத்தப்படுகிறார்கள். எசையா 52:5 சொல்றாரு, என் சனங்கள் விருதாவாக கொண்டு போகப்படுகிறார்களே என்று சொல்லி ஆண்டருடைய உள்ளம் தவிப்பினால் ஏங்குகிறதை நாம் பார்க்கிறோம். ஐயோ, என் சனங்கள் விருதாவாக இன்றைக்கு இழுக்கப்பட்டு, பாவத்திற்குள்ளே இழுக்கப்பட்டு, மாயைக்குள்ளே இழுக்கப்பட்டு, பொய்யான காரியங்களுக்குள்ளே இழுக்கப்பட்டு, தங்களுடைய ஆசைகளினால் இழுக்கப்பட்டு, தங்களுடைய இச்சைகளினால் இழுக்கப்பட்டு, ஐயோ என்னுடைய ஜனங்கள் விருதாவாக கொண்டு போகப்படுகிறார்களே. என்னுடைய ஜனங்கள் விருதாவாக கொண்டு போடுகிறார்களே. எசையா 52:4 சொல்லுகிறது, ஐயோ என்னுடைய ஜனங்கள் முகாந்தரம் இல்லாமல் இன்றைக்கு ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களே. அவர்களை தினமும் அவர்களை ஒடுக்குகின்ற ஏராளமான பிரச்சனைகள் அவர்களுக்கு தலைக்கு மேலாக இன்றைக்கு ஒருவேளை குவிந்து கொண்டே இருக்கிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு ஜனங்கள் சிறைப்படுத்தப்பட்டு கொஞ்சம் கூட்டம் போய்கொண்டிருக்கிறது. ஜனங்கள் இன்றைக்கு விருதாவாக இழுக்கப்பட்டு ஒரு கூட்டம் போய்கொண்டிருக்கிறது. முகாந்திரம் இல்லாமல் ஒடுக்கப்படுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. எசையா 52:6 ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்களின் நாமத்தை அறிவார்கள், இதோ நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டுள்ளதை நாம் பார்க்கின்றோம். ஓசியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 4:6 ஆண்டவர் அங்கே புலம்புகின்றார். ஆண்டவருக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஏக்கம் அவரிடத்தில் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. என் சனங்கள் அறிவு, தங்களுக்குள் கொடுக்கப்பட்ட அறிவை அவர்கள் தொலைத்து போட்டுவிட்டு இப்பொழுது அவர்கள் சங்காரமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு பரிதவிக்கின்றார். பழைய ஏற்பாட்டினுடைய நாட்களிலே இதுதான் தேவனுடைய வாஞ்சியாக இருந்தது, அவருடைய பெரிய பேஷனாக அவருக்குள்ளே இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஐயோ, என் ஜனங்கள் அறிவு இல்லாமல் இன்னைக்கு சங்காரமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களே. சரியான வழியில் அவங்க போயிருந்தாங்கன்னு சொன்னால் இப்படி சங்காரம் நடந்திருக்காதே, இப்படி இன்றைக்கு வியாதிகள் வந்திருக்காதே, இப்படி இன்றைக்கு நடக்கக்கூடிய இன்றைக்கு பல தீராத பிரச்சனைகள் இன்றைக்கு இப்படி வந்திருக்காதே என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு இருக்கிற மனுக்குலத்தை குறித்து வேதனையோடு நிற்கிறதை நாம் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வேதனையோடு கூட ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4:12 சொல்கிறார், ஐயோ என் ஜனங்கள் வேசித்தனத்தின் ஆவியை உடையவர்களாய் அவர்களை வழித்தப்பி அவர்கள் செல்லும்படியாய் செய்துவிட்டார்களே. என்னோடு இணக்கமாக இருக்க வேண்டிய இவர்கள் இன்னைக்கு பாவத்தோடு இணக்கமாய் மாறிவிட்டார்களே. அதைத்தான் வேசித்தனத்தின் ஆவி என்று சொல்கிறார். வேசித்தனத்தின் ஆவி என்று சொல்லி சொல்லுகிறார். ஆண்டவரோடு இணக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் இன்றைக்கு ஆண்டவரே என்னை விட்டு என் ஜனங்கள் தூரமாய் போய்விட்டார்களே, என்னை விட்டு வழியை தப்பி போய்விட்டார்களே என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு இயங்குகிறதை நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, ஓசியாவின் புத்தகம் 11:7 சொல்லுகிறது, ஐயோ என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை இன்றைக்கு பின்பற்றி கொண்டிருக்கிறார்களே. அவர்கள் உன்னதமானவர்களிடத்தில் வரவழைத்தாலும் அவர்கள் வரமாட்டோம் என்று சொல்லி பிடிவாதமாய் தங்களுடைய மாறுபாட்டை பற்றி கொண்டே இருக்கிறார்களே. இன்றைக்கு பாருங்க அருமையானவர்களே, இன்றைக்கு நடக்கிற சூழ்நிலைக்கு ஒவ்வொரு விசுவாசியும் தான் பதில் இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டும். ஆனால் ஸ்டில் வி ஆர் கீப்பிங் மாம், வி ஆர் நாட் ஏபிள் டு ஸ்பீக் எனி திங் டு அவர் சொசைட்டி, பீப்புள் லிவிங் அட்ஜசன்ட் டு அஸ். ஒருவேளை நமக்கு பக்கத்தில் இருக்கிற யார்கிட்டையும் இன்னைக்கு இதற்குரிய சொல்யூஷனை சொல்ல முடியாதவர்களை தவித்து கொண்டிருக்கிறோம்.
அழைக்கப்பட்ட நாம் ஆண்டவர் அருமையானவர்கள் தேவனுடைய பிள்ளைகளே, அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய அறிவுரைகளை ஜனங்களுக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும். அருமையானவர்களே, இன்றைக்கு ஜனங்கள் ஆண்டவரை மறந்து போயிருக்கிற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். மறந்து போயிருக்கிற சூழல்கள், என் ஜனங்கள் என்னை விட்டு விலகச் செய்கிற மாறுபாட்டை பின்பற்றி கொண்டிருக்கிறார்களே. ஐயோ, என்னை விட்டு விலக பண்ணுகிற மாறுபாடுகள் அவர்களை பிடித்து வைத்து வைத்துக் கொண்டிருக்கிறதே. இன்னும் வேதத்தில் சொல்லுகிறார், ஐயோ என்னுடைய ஜனங்கள் என்னை மறந்து போய் நிற்கிறார்களே, என்னை மறந்து போய் நிற்கிறார்களே என்று சொல்லி ஆண்டவர் வேதனைப்படுகிறார். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28:7 சொல்லுகிறது. எசையா 28:7 சொல்லுகிறது, ஐயோ என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மக்கள் திராட்சை ரசத்தால் மயங்கி மதுபானத்தினால் வழி தப்பி இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறார்களே. மதிமயக்கு அவர்கள் அங்கே கீழே சொல்றார், மதிமயங்கி அவர்கள் ஒவ்வொரு நாளும் விழுங்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்களே, இவர்களை பாதுகாப்பது யார்? எசேக்கியேல் 44:10 ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, என்னை விட்டு என் ஜனங்கள் தூரமாக இன்னைக்கு போய்கொண்டிருக்கிறார்களே, என்னை விட்டு தூரமாய் போய்கொண்டிருக்கிறார்களே. People, they do not know what is the size of God. ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் என்பதை தெரியாதபடிக்கு தூரமாக இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார்களே. யார் இவர்களுக்கு, இவர்களுக்கு தான் இன்றைக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டுமே. இவர்களுக்கு நாம் அழைக்கப்பட்ட, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கட்டளைகள் நிறைவேற்றப்பட வேண்டுமே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவர்களுக்கு ஆண்டவர் யார், ஹூ இஸ் காட் என்கிறதை எடுத்து சொல்லுகின்றவர்களாய் நாம் மாற வேண்டுமே. ஆண்டவருடைய வலிமை என்பது என்ன? What is the size of God? ஒருவேளை தூரமாய் நிற்கின்ற இந்த மனிதர்களாலே they are not able to realize the size of God. இன்னைக்கு தூரமாய் நிற்கின்ற மனிதர்களால இன்னைக்கு ஆண்டவருடைய வலிமை என்ன என்பதை அறிய முடியாதவர்களாய் நிற்கிறார்கள். அருமையானவர்களே, ஒரு அருமையான ஒரு குட்டி தம்பி ஒரு நாளில தன்னுடைய அப்பாவிடத்துல ஒரு கேள்வி கேட்டான். அப்பா, கடவுள் எவ்வளவு பெரியவர் என்று சொன்னான். அவன் கேட்டான், அப்பா டாடி, may I know the size of God என்று சொல்லி கேட்டான். இந்த கேள்வியினாலே அந்த தகப்பன் ஸ்தம்பித்தவனாக அப்படியே வீட்டை விட்டு வெளியே நின்று கொண்டு, பொதுவாக நாம் சில வேளைகளில் நம்முடைய உள்ளத்தில் இப்படிப்பட்ட கேள்விகள் யாராவது கேட்டுவிட்டால் நாம் அப்படியே வெளியே வந்து கொண்டு இந்த தகப்பன் அப்படியே வானத்தை உற்று பார்த்து கொண்டே இருந்தார். அப்பொழுது அங்கே ஒரு ஏரோப்ளேன் ஒன்று வானத்திலே பறந்து சென்று கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சில காரியங்களை அவனுக்கு சொல்ல ஆரம்பித்தார். உடனடியாக தன்னிடத்தில் கேட்ட அந்த 6 வயது நிரம்பின அந்த சின்ன குழந்தையை, தம்பி நீ இங்கே வா என்று சொல்லி கூப்பிட்டார். கூப்பிட்டு அவனை வெளியே காண்பித்து, பார்த்தாயா, அங்கே பார், ஏரோப்ளேனை பார்க்கின்றாயே, அதனுடைய சைஸ் எவ்வளவு பெரியது என்று சொல்லுகிறான். அவன் சொல்லுகிறான், டாடி இட் லுக்ஸ் சோ டைனி என்று சொல்றான். அப்பா, இது பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதா தெரிகிறது என்று சொல்றான். இதுதான் ஏரோப்ளேனுடைய சைஸாப்பா என்று சொல்லி கேட்கிறான். இதுதான், இப்படித்தான் இருக்குமா ஏரோப்ளேன் என்பது, இவ்வளவு குட்டியானதை தான் இருக்குமா என்று சொல்லி கேட்கின்றான். இல்லை, உனக்கு நான் விளங்க செய்கிறேன் என்று சொல்லி இன்னொரு நாள், அடுத்த நாளிலே அந்த சின்ன குழந்தையை, அந்த 6 வயது நிரம்பிய அந்த பிள்ளையை தன்னிடத்திலே ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை, எவ்வளவு பெரியவர் என்று சொல்லி அவனிடத்தில் கேள்வியை வைத்த தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு அங்கே ஏரோப்ளேன் நிறுத்தப்பட்டிருக்கிற அந்த ஏர்போர்ட்டுக்கு அவனை கொண்டு செல்கிறார். அப்பொழுது
அந்த ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் நின்று அந்த ஏர்கிராஃப்ட் பக்கத்துக்கு அழைத்து சென்றார். இந்த பையனுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. இந்த பையன் இப்பொழுது அப்பாவிடத்தில் சொல்கிறான், அப்பா நீங்கள் அன்றைக்கு நீங்கள் காண்பிக்கின்ற போது இது ரொம்ப டைனியாக இருந்துச்சே, இன்னைக்கு இந்த ஏரோப்ளைன் என்று சொல்லுவது இட் லுக்ஸ் ஹியூஜ், இது ஒரு எனார்மஸ் சைஸாக இருக்கிறது போல தோன்றுகிறதே, பெரிய சைஸாக இருக்கிறதே என்று சொல்கிறார். அருமையானவர்களே, அந்த தகப்பன் சொன்னான், அருமையான மகனே கடவுளும் அப்படித்தான், நீ தூரத்தில் இருந்து அவரை பார்க்கும்போது அவருடைய அவர் எத்தனை மகிமையானவர், அவர் எத்தனை வலிமை உள்ளவர், அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை நீ கண்டு கொள்ளவே முடியாது. When you come close to God, you will understand how huge is He, how enormous is He, how big is He என்று சொல்கிறார். அவர் பக்கத்தில் நீ வரும்போது தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீ அறிந்து கொள்ள முடியும்னு சொல்லிக் கொடுக்கிறார். இன்றைக்கும் இந்த குட்டி குழந்தையை போல இன்னைக்கு நிறைய ஜனங்கள் ஆண்டவரை அறியாதவர்களாய், ஆண்டவரை அறியாதவர்களாய், கடவுளுடைய வல்லமையை தெரியாதவர்களாய், இன்றைக்கு நிறைய பேர் தூரமாய் நின்று கொண்டு கடவுள் இப்படித்தாயா இருப்பார், கடவுள் ரொம்ப சின்னவர், கடவுளால் இதெல்லாம் முடியாது, கடவுளால் இதெல்லாம் செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய விதத்தில் இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறோமே. இன்றைக்கு அருமையானவர்களே, இந்த சூழ்நிலைகளிலே இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிற, உலகம் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளுக்கு பதிலாக இருக்க வேண்டிய நாமே இன்றைக்கு பாதிக்கப்பட்ட தக்கவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறோமே. அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு சில கமிஷன் கொடுத்திருக்கிறார். இதை போல இன்றைக்கு ஞானம் இல்லாமல், இன்றைக்கு மதி இல்லாமல், ஆண்டவரை தெரியாமல் இருக்கிற மக்கள், இவர்களுக்கு ஆண்டவரை பக்கத்தில் இவங்களை கொண்டு வருவது தான் நம்முடைய வேலை, நம்முடைய பணி. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒருவேளை ஆண்டவர் இங்கே நான் சொன்னது போல பழைய ஏற்பாட்டினுடைய பல புத்தகங்கள், புதிய ஏற்பாட்டினுடைய புத்தகத்தெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் ஏங்குகின்றார், என் பிள்ளைகள் என்னை விட்டு தூரமாய் போனார்களே. எரேமியா 8:5 சொல்லுகிறது, ஐயோ அப்படி உள்ளம் எல்லாம் கபடுகளினால் நிறைந்திருக்கிறது. தீத்து 3:3 சொல்றாரு, முற்காலத்திலே ஜனங்கள் புத்தியினராய் இருந்தார்கள், கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தார்கள், வழிதப்பி இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டு போகிறவர்களாய் இருக்கிறார்களே என்று சொல்லி ஆண்டவர் வேதனை கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதனாலே ஜனங்கள் இன்றைக்கு இருளிலே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள், இன்றைக்கு ஜனங்கள் இருளுக்குள் தவித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, பட் காட் இன் கிரைஸ்ட் கிவ் டு தோஸ் ஹூ லவ் காட். ஆண்டவர் இன்றைக்கு அவரை நேசிக்கின்ற பிள்ளைகளாகிய நமக்கு அவருடைய வழிகளை நமக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய வழிகளை இன்னைக்கு தெரியப்படுத்துகிறார். அவருடைய கமிஷன் என்ன என்று சொல்லி நாம் வாட் ஆர் த கமிஷன்ஸ் ஹி ஹஸ் கிவன் டு அஸ், அவர் நமக்கு சொன்ன கமிஷன் என்ன, இதை இன்னைக்கு நாம் ஜனங்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கும், இன்னைக்கு இருக்கிற பொல்லாப்புகளுக்கும், இன்னைக்கு இருக்கிற தீமைகளுக்கும் உள்ள பிரச்சனைகளுக்கு காரணம் என்பதை ஜனங்களுக்கு எடுத்து சொல்லி, ஜனங்களுக்கு சொல்லி அவர்கள் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நாம் சொல்லுவது தான் சுவிசேஷம். சுவிசேஷம் என்பது என்ன என்று சொன்னால், ஜனங்கள் விடுதலை பெறுவதற்குரிய நல்ல செய்தியை அவர்களுக்கு சொல்லுவது தான். God in Christ gives to those who love God and His ways. இன்னைக்கு God in Christ gives that commission to those who love God and His ways. யாரெல்லாம் அவருடைய அன்பிலே அவருடைய அன்பை பிரியப்படுகிறார்களோ, யாரெல்லாம் அவருடைய வழிகளில் நடக்க பிரியப்படுகிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் இந்த கமிஷனை, இந்த ஆணையை ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்திருக்கிறார்.
அவருடைய ஆணை என்ன என்று சொன்னால், கமிஷன் இஸ் டு ப்ரீச் த காஸ்பல். நாம் நல்ல செய்தியை அறிவிக்க வேண்டும். நல்ல செய்தி என்பது என்ன? நல்ல செய்தி என்பது என்ன? ஆண்டவர் நீதி செய்கிறவர் என்றும், நீதி செய்கிறவனை விரும்புகிறவர் என்றும் நாம் உலகத்திற்கு சொல்லி ஆக வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கடவுள் இன்னைக்கு நீதி செய்கிறவர், நீதி செய்கிறவர்களை மட்டுமே கடவுள் விரும்புகிறவர், அவர்கள் மேல் மட்டுமே ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார் என்பதை உலகத்திற்கு சொல்ல வேண்டும். இன்னைக்கு அநீதியான காரியங்கள் மனிதனுக்குள்ளே தினந்தோறும் நடந்து கொண்டே இருக்கிறது. அநீதியை மனிதன் விதைத்து கொண்டே இருக்கிறான். அநீதியமான காரியங்களை செய்து 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 அவைகளின் நடுவிலே கடவுளை காண வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்புகின்றான். அநீதி மனுஷனை தேவனுக்கு தூரமாயிருக்கும்படியாகவே செய்கின்றது. தூரமாயிருக்கிற ஆண்டவராலே அவனுடைய தூரமாயிருக்கிற மனிதனுக்கு நன்மை செய்ய முடியாதவராய் அவர் அங்கே கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல செய்தியை நாம் இன்னைக்கு சொல்ல வேண்டுமாம். உயிர்த்தெழுந்து ஆண்டவர் நமக்கு சொல்ல செய்கிற நற்செய்தி, பிரச்சனைகள் சூழ்ந்த, வேதனைகள் சூழ்ந்த, கபடுகள் நிறைந்த, இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் தங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற மக்கள் பொறாமையோடும் பகையோடும் இருக்கிற இந்த உலகத்தில் ஒரே ஒரு ஆன்ஸ்வர், இதுக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு பதில் என்று சொன்னால், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவரை நேசிக்கிற, ஆண்டவருடைய வழிகளில் நடக்க பிரியப்படுகிற நாம் செய்ய வேண்டியது இந்த நற்செய்தியை சொல்ல வேண்டும். ஐயா, நாம் நீதி செய்யும் போது ஆண்டவர் நம்ம கூட இருப்பார் என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டும். நிறைய பேருக்கு தெரியல, நிறைய பேருக்கு தெரியல. அநீதியை தாராளமாக செய்து கொண்டு இருக்கிறாங்க. இவ்வளவு வியாதி, இவ்வளவு பிரச்சனையின் மத்தியிலும் பாருங்க, இதுலேயும் ஊழல் பண்ணுறான், இதுலேயும் மனிதர்களை மனிதன் வேதனைப்படுத்துகிறான், இதுலேயும் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். எவ்வளவு கொடூரமான ஒரு காலத்திற்குள்ளே வந்திருக்கிறோம் பாருங்கள். எங்கு பார்த்தாலும் அநீதியான காரியங்கள், சாகிற பிணத்தில் ஊழல் செய்கின்றதை நாம் பார்க்கிறோம். பிணத்தை போய் அடக்கம் செய்கிறதுல ஊழல் செய்கிற ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிணத்தை போய் சேர்க்கிற இடத்துல பிஸ்னஸ் பண்ணுற ஒரு பொல்லாத ஒரு உலகத்துக்குள்ளே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. இவ்வளவு இருந்தும் கூட, ஒரு அன்சர்டனிட்டி நமக்குள்ளே இருந்து கொண்டிருந்தும் கூட, மனிதருடைய இருதயம் உணர்வடையாமல் இருக்கிறது. யார் இவர்களுக்கு சொல்லுவார்கள், ஐயா நீதியை பின்பற்று? ஊழல் செய்கிறவனுக்கு தெரியவில்லை, நாளைக்கு நான் அங்கே செல்வேன் என்று சொன்னால் நான் இங்கே எடுத்துக்கொண்ட பணம் யாருடையதாகும் என்று சொல்லி அவனுக்கு தெரியவில்லை. அருமையானவர்களே, ஆண்டவர் இந்த நாளிலும் சொல்லுகிறார், ஆண்டவர் நீதி உள்ளவர் என்பதை நாம் உலகத்திற்கு சொல்ல வேண்டும். ஏசாயா 32:17 சொன்னது போல, நீதியின் கிரியைகளில் சமாதானம் இருக்கிறது. ஒரு மனுஷன் நீதியானதை செய்ய ஆரம்பிச்சான் அப்படின்னு சொன்னா அவனுக்குள்ள சமாதானம் அந்த இடத்தில் வர ஆரம்பிக்கும். இன்றைக்கு உலகத்தில் சமாதானம் இல்லாமல் போகிறதற்கான காரணம், இன்றைக்கு நீதி செய்கிற மனிதர்கள் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள், நீதியை விரும்புகின்ற மனிதர்கள் குறைந்து கொண்டு இருக்கிறார்கள். இதை ஜனங்களுக்கு நாம் உரைக்க சொல்ல வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஜனங்களே, நாம் நீதி செய்ய நம்ம கற்றுக்கொள்வோம். நம்ம நீதியின்படி நடந்து கொள்ள கற்றுக்கொள்வோம். நீதியானதை பேசுவதற்கு கற்றுக்கொள்வோம். அநீதியான காரியங்களை நாம் வெறுத்து விடுவோம். இனியும் நாம் நீதியை நாம் பின்பற்றவில்லை என்று சொன்னால், ராஜாவாகிய தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுக்க மாட்டார். ஒரு நல்ல செய்தியை நாம் உலகத்திற்கு சொல்ல வேண்டும். ஐயா, இந்த உலகத்திற்கு நல்ல செய்தி இருக்கிறது. கடவுள் விரும்புகின்ற நீதியை நீங்கள் பின்பற்றுங்கள். கடவுள் விரும்புகின்ற நீதியை நீங்கள் பின்பற்றுங்கள். நீங்கள் பின்பற்றினால் உங்களுடைய வாழ்க்கைக்கு சமாதானம் வரும், இந்த தேசத்துக்கு சமாதானம் வரும், இந்த தேசத்திற்கு மகிழ்ச்சி வரும், அமெரிக்கையும் சந்தோஷமும் உண்டாகும் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. இதை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் அப்பா, இது ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். இதுதான் கடவுளை நேசிக்கிற, கடவுளுடைய வழிகளை அறிந்திருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற கமிஷன். இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற அறிவுரை. என் ஜனங்களுக்கு போய் செய்தியை சொல்லுங்கள், நான் நீதி உள்ளவர் என்பதை சொல்லுங்கள். அவர்கள் நீதியில்லை நடக்கும் போது நான் அவர்களுக்கு சமாதானத்தை கொடுப்பவர் என்று சொல்லி சொல்லுங்கள். எங்கு பார்த்தாலும் சமாதானம் இல்லை, கண்ணீர்கள், தவிப்புகள், வேதனைகள், கலக்கங்கள், இதையெல்லாம் ஒவ்வொரு நாளும் கடந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் நியாயம் செய்வதை விரும்புகிறவர் என்பதை நாம் இன்னைக்கு ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். ஆண்டவர் நியாயம் செய்கிறதை விரும்புகிறவர் என்பதை ஜனங்களுக்கு நாம் செய்ய வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
கடவுள் நியாயத்தை செய்கிற தேவன், கடவுள் நியாயத்தை செய்கிற தேவன். இன்றைக்கு பாருங்கள், நாம் நியாயமான சில காரியங்களை நாம் நடப்பிக்காமல் இந்த உலகத்தில் இச்சையில் இழுப்புண்டவர்களாய் சென்று இன்றைக்கு நாம் நடந்து கொண்ட காரியங்கள் என்ன தெரியுமா? இன்றைக்கு நாம் செய்த அநியாயமான பல காரியங்களினாலே இன்றைக்கு கொடூரமான காரியங்களெல்லாம் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. மனிதர்கள் அநியாயமான காரியங்களை அநியாயத்தை நியாயமாய் மாற்ற நினைத்த துர்சிந்தைகளை துர்கிரிகளை ஆண்டவர் வெறுத்தபடியினாலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் ஜனங்களே, இதை கேட்கிற மக்களே, நாம் இன்றைக்கு விடுதலை பெற வேண்டுமானால் இன்றைக்கு உங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடங்களிலே சமாதானம் வர வேண்டும், உங்களுக்கு விடுதலை வர வேண்டும், உங்கள் இருளி உங்களை பிடித்திருக்கிற கட்டுகளிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும், நீங்கள் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பழக்கங்களிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருக்கு முன்பதாக நியாயமானது எதுவோ அதையே செய்யுங்கள், அதையே செய்யுங்கள். அதை செய்ய நாம் கற்றுக்கொள்வோம். நீதியை செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நியாயத்தை நாம் செய்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வேலை சுய ஆசை, சுய விருப்பம், நமக்குள்ள இந்த செல்ஃபிஷ்னஸ் இன்னைக்கு மேலோங்கி கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த செல்ஃபிஷ்னஸ்க்கு நமக்கு கிடைச்ச பலன் என்ன தெரியுமா? இன்னைக்கு அருமையானவர்களே, சில வேளைகளில் நான் செல்லும்போது மிக வருத்தமாக இருக்கிறேன். இன்னைக்கு மனிதர்களை அடக்கம் செய்வதற்கு கூட யாரும் கிடையாது. மனிதர்களை அடக்கம் செய்வதற்கு கூட எந்த உறவினர்களும் இல்லை. அவர்களுடைய துக்கங்களிலே பங்கு பெறும்படியாக யாரும் கிடையாது. அந்த நிலைமைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? மனிதனுக்குள் இருந்த சுயநலம், சுயநலம், நான் வாழ வேண்டும், நான் வாழ வேண்டும், நான் வாழ வேண்டும் என்று சொல்லி நினைத்ததினாலே இன்னைக்கு ஆண்டவர் அப்படியே இருந்து போ, அப்படியே இருந்துக்கோ, நீனே வாழு, நீனே சாகு, நீயே போய் அடக்க வேண்டும். அருமையானவர்களே, இது ஒரு பெரிய சாபமாக இன்றைக்கு நம்மிடத்தில் இன்னைக்கு இறங்கி இருக்கிறத நாம் அறிந்திருக்கிறோம். ஐயா, இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் நியாயத்தை செய்வதற்கு நாம் கற்றுக்கொள்வோம். ஐயா, எனக்கு இல்லை, நான் எல்லாரும் வாழ வேண்டும் என்று நினைப்பது தான் நியாயம், அதுதான் தர்மம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எல்லாரும் வாழ வேண்டும், கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் வாழ வேண்டும் என்கிற சிந்தை நமக்குள்ளதாக இன்றைக்கு வர வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சிந்தைகள் நம்மை விட்டு அழிந்து போக வேண்டும். நான் வாழ வேண்டும், நான் வாழ வேண்டும் என்று சொல்லுகிற எண்ணங்கள் நமக்குள் என்னைக்கு அழிகிறதோ அன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இதுதான் நற்செய்தி, இந்த நற்செய்தியை நாம் உலகத்திற்கு செல்ல வேண்டும், கொண்டு செல்ல வேண்டும். உலகத்தின் மக்களே, நியாயத்தை செய்யுங்கள். ஆமோஸ் சொல்றாரு, ஆமோஸ் 5:24 சொல்றாரு, நியாயமும் நியாயம் தண்ணீரை போல நதியாய் புரண்டு வருவதாக என்று சொல்லுகிறார். ஆமோஸ் தீர்க்கதரிசியினுடைய நாட்களிலே கொடூரமான காரியங்கள் நடந்துச்சு. அங்கே நியாயம் தள்ளப்பட்டது, கொடூரங்கள் தள்ளப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே நியாயங்கள் புறக்கணிக்கப்பட்டது. ஆகவே தான் ஆண்டவர் அங்கே நியாயத்தை விரும்புகிறவர் என்பதை ஜனங்களுக்கு சொல்லுங்கள். நியாயத்தை யார் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஆண்டவருக்கு முன்பதாக பிழைத்திருப்பாங்க, அவங்களெல்லாம் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்கிறார் என்பதை ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். மார்க்கு மூன்றாவது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் எடுத்து பார்க்கின்ற போது மார்க்கு 3:4 சொல்றாரு, அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று சொல்லி கேட்கிறார் ஆண்டவர். ஜீவனை அழிப்பதா, ஜீவனை காப்பதா, எது நியாயம்? நியாயத்தை நீங்கள் நடப்பியுங்கள், நியாயத்தை நீங்கள் நடப்பியுங்கள். ஜீவனை காப்பதற்காக இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான பொறுப்பு ஜீவனை பாதுகாக்க வேண்டுமே. ஜீவனை பாதுகாக்க முடியாமல் அநியாயமான சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிற மக்களுக்கு, ஐயா, நியாயத்தை நீங்கள் விரும்புங்கள், நியாயத்தை செய்யுங்கள் என்று சொல்லுங்கள். உண்மையை மட்டுமே கடவுள் விரும்புகிறார் என்கிற நல்ல செய்தி அவர்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் உண்மையை செய்தால் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். வேதம் சொல்லுகிறது, உண்மை உள்ள மனுஷனை மட்டும்தான் கடவுள் ஆசீர்வதிக்கிறார் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். நாம் இருக்கிற இடங்களிலே ஆண்டவர் பரிசுத்தத்தை விரும்புகிறார் என்பதை சொல்லுங்கள். கடவுள் பரிசுத்தத்தை மட்டுமே சிநேகிக்கிறார் என்றும் அசுத்தத்தை தேவன் விரும்பாதவர் என்று சொல்லியும் பரிசுத்தமுள்ள தன்னுடைய ஜனங்களை அவர் நீதிமானாய் மாற்றுகிறவர் என்றும் அந்த நீதிமானுக்கு எந்த கேடும் வராதபடி பாதுகாக்கிறவர் என்று சொல்லியும் உலகத்திற்கு சொல்லுங்கள். இதையா இந்த உலகத்திற்கு நல்ல செய்தி.
ஜனங்களே பரிசுத்தத்தை விரும்புங்கள், ஜனங்களே உண்மையை விரும்புங்கள், ஜனங்களே ஆண்டவரை நீங்கள் விரும்புங்கள் என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டும். இதுதான் இன்றைக்கு உலகத்திற்கு நல்ல செய்தி. பரிசுத்தம் உள்ள ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார், எவ்வளவு சூழ்நிலைகள் இருந்தாலும் அவர்களை கண்மலையின் மறையில் வைத்து அவர்களை பாதுகாக்கிறார். நீதிமான்களுக்கு ஒரு கேடுகளும் வராது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதையெல்லாம் நாம் ஜனங்களுக்குள்ளே எடுத்து செல்ல வேண்டும். சுவிசேஷமாக நாம் இருக்கிற இடத்துல நாம் எடுத்து செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை சுவிசேஷமாய் மாற்ற வேண்டும். நாம் எல்லாரும் ஆண்டவரை உண்மையிலே அன்பு கொள்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய வழிகளில் நாம் பிரியப்படுவோம் என்று சொன்னால், நாம் இருக்கிற இடத்துல நாம் சுவிசேஷமாய் இன்றைக்கு வாழ ஆரம்பிப்போம். ஆண்டவருடைய கட்டளைகளை, ஆண்டவருடைய அறிவுரைகளை நாம் அப்படியே நிறைவேற்றுவோம். இன்னைக்கு நாம் இருக்கிற இடத்துல நீதி செய்கிறவங்களாக இருப்போம், நாம் இருக்கிற இடத்துல நியாயம் செய்கிறவங்களாக இருப்போம், நாம் இருக்கிற இடத்துல உண்மையை விரும்புகிறவங்களாக இருங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தருடைய பரிசுத்தத்தை மட்டுமே தேடுங்கள். இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய ஆளுகை அன்பை மட்டுமே நீங்கள் அடிப்படையாக வைத்து செயல்பட ஆரம்பிங்கள். ஜனங்களுக்கு சொல்லுங்கள், ஆண்டவரின் ஆளுகை என்பது அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லுங்கள். இன்னைக்கு அன்பை தூரமாய் தொலைத்து போட்டுவிட்டு ஆண்டவரை எப்படி யார் கண்டுபிடிக்க முடியும்? அன்பில்லை குடும்பங்களில் உடைஞ்சி நொறுங்கி போய் கிடக்கிற குடும்பங்கள், இன்னொருவேன் மேலே அன்பு கொள்ள முடியல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய நற்செய்தி இதுதான். நிக்கே ஆண்டவர் அன்புள்ளவன், தேவனை அறிந்து கொள்கிறான். அன்புள்ளவன் தேவனை அறிந்து கொள்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஏனென்றால் அவர் அன்பாகத்தான் இருக்கிறார். ஏனென்றால் அவர் அன்பாக இருக்கிறார். இந்த நல்ல செய்தியை உலகத்திற்கு நாம் எடுத்து செல்வோம். இந்த நல்ல செய்தியை நாம் உலகத்தில் வாழ்ந்து காண்பிப்போம். இந்த நல்ல செய்தியை சுவிசேஷமாக நாம் வாழ்ந்து காண்பிப்போம். நிச்சயமாக ஆண்டவருடைய சுவிசேஷம் உலகமெங்கும் போகும். அழைக்கப்பட்ட தேவனுடைய மக்களாகிய நாம் இந்த நாளில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு நாம் பதிலாக மாற வேண்டும். இன்றைக்கு பதில் கொடுக்க வேண்டிய நாம் இன்றைக்கு அமைதியாக இருக்கிறோம். இன்றைக்கு சர்ச்சஸ் அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம். விசுவாசிகள் அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டு இருக்கிறோமே அருமையானவர்களே. ஏனென்றால் கிறிஸ்துவின் அறிவுரைகளை, கிறிஸ்துவின் இந்த கட்டளைகளை, கிறிஸ்துவின் நியமத்தை நம்மால் முழுமையுமாக கடைபிடிக்க முடியாமல் போனதினாலே, நாம் ஜனங்களுக்கு முன்பதாக மாதிரியாய் இருக்க தவறினபடினாலே இன்றைக்கு ஜனங்கள் கடவுளுடைய வழியை அறியாதவர்களாய் போய்கொண்டிருக்கிறார்கள். அநியாயம் செய்துகிட்டே கடவுளை தேடணும்னு நினைக்கிறான், அநீதி செய்துகிட்டே கடவுளை தேடணும்னு நினைக்கிறான், உண்மை இல்லாமலே கடவுளை போய் பிடிக்கணும்னு நினைக்கிறான், அன்பில்லாமலே கடவுள்கிட்ட போகணும்னு நினைக்கிறான். எப்படி சொல்ல முடியும்? அநியாயம் செய்துவிட்டு நீ எப்படி, தேவன் உனக்கு எப்படி உன் மேலே பிரியமாக இருப்பார்? தேவன் நீதியின் மேலும் நியாயத்தின் மேலும் பிரியப்படுகிற தேவன். அவர் எப்படி நீ உன்னால் தயவுபடுத்த முடியும்? உண்மை இல்லாமலேயே தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்கணும்னு நினைக்கிறோம் நம்ம. எனக்கு அருமையானவர்களே, உலகத்திற்கு உரத்து சொல்லுங்கள், இதுதான் நல்ல செய்தி. இதன்படி மனிதர்களாகிய நாம் நடக்க ஆரம்பிப்போம். கடவுள் நம்ம கூட இருப்பார். கடவுள் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரே முடிவு கடவுள் மட்டும்தான். அவர் நம்ம கூட்ட கிட்ட வரணும், அவர் நமக்கு பக்கத்தில் வரணும், அவர் நாம் அவருக்கு பக்கத்துக்கு போகணும். அது வரைக்கும் இன்னைக்கு தூரமாய் நின்று கொண்டு, ஒருவேளை நம்ம இன்னைக்கு ஆண்டவருடைய வலிமை என்ன இதென்று சொல்லி அறிய முடியாதவர்களாக இருக்கிறோம். தூரமாய் நிற்கிற ஜனங்களை பக்கத்திற்கு கொண்டு வருவதற்கு இந்த தகப்பன் அந்த மகனை எடுத்து சொன்னது போல நாமும் எடுத்து சொல்வோம். நிச்சயமாய் அழைத்து அனுப்புகின்ற கிறிஸ்து செய்கின்ற இந்த மேன்மையான மகிமையான காரியத்தை, இதைத்தான் இயேசு கிறிஸ்து முழுசும் செய்தார். தன்னுடைய ஜீவகாலம் முழுவதும் 33.5 வருஷமும் கடவுள் எதை விரும்புகிறார், எதை கடவுள் விரும்பவில்லை என்பதை ஜனங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இதை தான் நற்செய்தியாக தன்னுடைய சீஷர்களுக்கும் அறிவிக்க சொல்லுகின்றார். ஜனங்களுக்கு போய் சொல்லுங்கள், இதை சொல்லி சென்று அவர்களை கிறிஸ்துவினுடைய மந்தைக்குள்ளதாக, இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் அவர்களை ஸ்தாபிக்கப்படுவதற்கு நீங்கள் அவர்களுக்கு இந்த நல்ல செய்தியை சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த செய்தியை உலகமெங்கும் எடுத்து செல்வோம். ஆண்டவர் நம்மோடு கூட நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. மறுபடியுமாக நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் விதமாக 264வது பாடலை நாம் பாடும். 264வது பாடலை நாம் பாடும்.
பகலோன் கதிர் போலுமே இயேசுவின் ராஜரீகமே என்கிற பாடலை பாடும். பரலோக பிதாவே, உம்மிடத்தில் இருந்த ஒரு தாகம், உம்மிடத்தில் இருந்த ஏக்கம், ஜனங்கள் எல்லாரும் சமாதானத்துக்குள் வரணுமே, ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டுமே, ஜனங்கள் எல்லாரும் வியாதி இல்லாமல் வாழ வேண்டுமே, இதற்கு நான் என் பிள்ளைகளை நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே, இதுதான் உம்முடைய ஏக்கமாயிருந்தது. எனவே தான் உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்புனீங்க. அவர் சொன்னாவது என்னுடைய பிள்ளைங்க கேட்பாங்களா? அவர் சொல்லாவது என்னுடைய பிள்ளைகளுடைய இருதயம் அதற்கு நேராய் சாய்ந்து விடாதா? ஐயோ, இந்த உலகத்தின் இன்பங்களையும் இந்த உலகத்தின் காரியங்களையும் இச்சித்து அதிலே விழுந்து போய் நியாயம் செய்ய முடியாதவர்களாய், நீதி செய்ய இயலாதவர்களாய், உண்மையா இல்லாதவர்களாய், பரிசுத்தம் இல்லாதவர்களாய், அன்பு இல்லாதவர்களாய் என் ஜனங்கள் வாழ்ந்து வருகிறார்களே, இப்படி அவர்கள் நடக்கிற வரையிலே என்னுடைய ஆசீர்வாதம் அவர்களோடு இருக்க முடியாதே, நான் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாதே, நான் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க இயலாதே என்று சொல்லி உம்முடைய இருதயம் ஏங்கினதினால ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவை அனுப்பினீர். அவர் மூலமாய் இப்படித்தான் ஒரு மனிதன் வாழ வேண்டும், இப்படி வாழ்ந்தால் மனிதனை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி பல விசைகளிலே இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி பல வேளைகளிலே நீர் சொன்ன காட்சிகளை நாங்கள் நினைவு கூர்ந்து பார்க்கிறோம் ஐயா. இயேசுவை போல எந்த மனிதன் வாழ்கிறானோ அவன் மேலையெல்லாம் ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார், பிதா பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லி உம்முடைய வேதம் எங்களுக்கு கற்றுத்தருகிறதே ஆண்டவரே. நாங்கள் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு நற்செய்தியை கொண்டு வந்தார், எது நீதி, எது நியாயம், எது உண்மை, எது பரிசுத்தம், எது உண்மையான அன்பு என்பதை எங்களுக்கு போதித்து கொடுத்தாரே ஆண்டவரை. போதித்து விட்டு ஜனங்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், உலகத்தின் முடிவு வரைக்கும் இதை சொல்லிக்கொண்டே இருங்கள், நியாயம் அற்று போகாதபடி, நீதி அழிந்து போகாதபடி, உண்மை இந்த உலகத்தில் எடுக்கப்பட்டு விடாதபடிக்கு, நியாயங்கள் தள்ளுபடியாய் போயாகாதபடிக்கு, மனிதர்கள்
அன்பை தேடி ஓடுகின்ற காலங்கள் வர வேண்டுமே என்று சொல்லி ஆண்டவரே நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிற இந்த நல்ல காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். இதற்காகத்தானே திருச்சபையை வைத்திருக்கிறீங்க. நியாயம் என்ன என்று சொல்லி இந்த உலகத்திற்கு தெரியாமலே போயிடக்கூடாது. நீதி இந்த உலகத்திற்கு என்ன என்று சொல்லி தெரியாமலேயே போய்விடக்கூடாது என்பதற்காகத்தானே ஆண்டவரே இந்த உலகத்தில் திருச்சபைகளை வைத்து வைத்திருக்கிறீங்க. திருச்சபை தானே அதற்கு சாட்சி. திருச்சபையில் உள்ள மக்கள் தானே நாங்கள் சுவிசேஷமாய் அறிவி இது தானே எங்களுடைய வாழ்க்கை தானே சுவிசேஷமாக இருக்க வேண்டும். இன்றைக்கும் ஆண்டவரே இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற பல கேடுகளுக்கு ஆண்டவரே நாங்கள் இதை எங்கள் வாழ்வின் மூலமாய் அறிவிக்க முடியாதவர்களாய் போனோம் ஐயா. எது தேவனுக்கு முன்பதாக நீதியானது என்பதை நாங்கள் இந்த உலகத்திற்கு எங்கள் வாழ்வின் மூலமாக அறிவிக்காததினால, எது தேவனுக்கு முன்பதாக நியாயமானது என்று சொல்லி நாங்கள் நடப்பித்து காண்பிக்காததினால, எது தேவன் விரும்புகின்ற உண்மை என்று சொல்லுகிறதுனால இன்னைக்கு நிறைய ஜனங்கள் பொய்யினாலும் மாயையினாலும் பகடுகளினாலும் கவர்ந்து இழுக்கப்பட்டு ஆண்டவரே வாழ்க்கை நடத்தினதினால இன்னைக்கு வந்திருக்கிற சாபங்கள் இன்னைக்கு இருக்கிற வியாதிகள் துயரங்களெல்லாம் நீக்க முடியாதவைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. இதன் மத்தியிலும் ஆண்டவரே ஊழல்களும் இதன் மத்தியிலும் கூட ஆண்டவரே லாப நோக்கத்திற்காக ஓடுகிறவர்களும் இருந்து கொண்டே இருக்கிறார்களே. என்றைக்கு இந்த மனிதன் திருந்துவான் ஆண்டவரே? இன்றைக்கு மரணம் ஆண்டவரே உலகத்தை அசைத்து கொண்டிருந்தும் கூட இதிலே லாபம் அடிக்க வேண்டும், இதிலே எப்படியாவது நாங்கள் பெருக வேண்டும் என்று சொல்லி நினைத்து லாப நோக்கத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிற மனிதர்கள் சாகர சாகர மக்களுடைய ஆண்டவரே அதிலேயும் கூட லாபத்தை எடுக்கிற மக்கள் எப்படி ஆண்டவரே இந்த உலகத்தில் உம்முடைய சமாதானம் இருக்கும், எப்படி நாங்கள் இந்த சூழலிலிருந்து விடுதலை பெறுவோம்? அவர்களோடு பேசும் ஆண்டவரே, அவர்களோடு பேசும். உண்மை உள்ள மனிதர்களாய் மாறிட்டும், உத்தமமான மனிதர்களாய் மாறிட்டும் ஐயா, பரிசுத்தமான மனிதர்களாய் மாறிட்டும், அன்புள்ளம் கொண்டவர்களாய் ஜனங்கள் மாறிட்டும் ஆண்டவரே. அதுதான் இந்த உலகத்தை மாற்றும், வேறு மாற்றங்கள் இல்லை. அதை நாங்கள் செய்வோம் என்று சொன்னால் கர்த்தர் இந்த உலகத்திற்குள்ள இறங்கி ஆண்டவர் அற்புதத்தை செய்ய நீர் வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். இந்த நல்ல செய்தியை உலகம் எங்கும் நாங்கள் கொண்டு செல்கிறோம். இதை கேட்கிற மக்கள் ஆண்டவரே இந்த நல்ல செய்தியை அவர்கள் புரிந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் அதுவே அனுபவமாக்கி கொண்டு தங்களை சுற்றி இருக்கிற ஆண்டவரை மக்களுக்கு தாங்களே ஒரு சுவிசேஷமாக இருப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க ஆண்டவர், உதவி செய்யுங்க அப்பா. நீதிமான் அசைக்கப்படுவதில்லை, நீதி செய்கிறவன் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவரை நியாயம் செய்கிறவனை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. உண்மை உள்ளவன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுகிறான். ஆண்டவரே இதையெல்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறீரே. ஆண்டவரே இதிலே நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. இந்த நாட்களிலும் பிரச்சனைகளிலே இருக்கிற மக்களுக்கு அவங்களோடு பேசுங்க, இடைபடுங்க. அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படியாவது ஆண்டவரே நீர் அவர்களுக்கு பெரியவராய் தோன்றுவீராக. நீர் அவர்களுக்கு ஆண்டவரே மகிமையானவராய் தோன்றி அவருடைய பிரச்சனைகளை மாற்றி போடும். வியாதிகளில் இருக்கிற மனிதர்களுக்கு ஆண்டவரே மருத்துவராய் விளங்குவீராக. நீர் பெரிய மருத்துவராய் விளங்கி வியாதிகளிலிருந்து ஆண்டவரே சுகத்தை கட்டளையிடுவீராக. ஆஸ்பத்திரியில் இருக்கிற மணி பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விடுதலை கட்டளையிடுவீராக. இந்த பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிற மக்கள் உண்மையாய் ஈடுபடுத்திக் கொள்ள, உத்தமமாய் ஈடுபடுத்திக் கொள்ள, மிகுந்த அன்போடு தங்களை ஈடுபடுத்தி ஆண்டவரை உலகத்தை இதிலிருந்து மீட்பதற்கு உதவி செய்வீராக. கர்த்தருடைய ஆவியானவர் தாமே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அனுப்பப்பட்ட மக்களாகிய நாங்கள் ஆண்டவரை நீர் செய்த நீர் சொன்ன இந்த நல்ல செய்தியை உலகம் முழுவதற்கும் நாங்கள் சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும். இந்த நல்ல செய்தியை சொல்ல வேண்டும். கடவுள் உங்களோடு இருப்பார், கடவுளுடைய சமாதானம் உங்களோடு இருக்கும். நீங்கள் சமாதானமும் அமெரிக்கையும் உங்களுக்கு உண்டாக வேண்டுமானால் இதை செய்யும் போது அது உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி நாங்கள் சொல்லும் இருதயத்தை தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். பிரச்சனைகள் மாறி போகட்டும். ஆண்டவரே போகும்போது வெளியில் வரும்போது ஆண்டவருடைய கிருபையினால் பாதுகாப்பில் நிறைத்து கொள்ளும். நாங்கள் புசிக்கிற ஆகாரம், நாங்கள் குடிக்கிற தண்ணி, நாங்கள் சுவாசிக்கிற காற்றுகளிலே ஆண்டவரை கிருமிகள் பரவி இருக்கிறதாய் பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த நாட்களிலே எல்லாமுடைய வலிமையினாலே அழிக்கப்பட்டு போவதாக. இப்படி வேதம் சொல்கிறது, சாவுக்கேதுவானதை ஒன்றையும் நீ குடித்தாலும் அது உனக்கு ஒன்றும் செய்யாது என்று சொல்லியிருக்கிறீங்களே. அந்த வலிமை எங்களுக்கு தாங்க, அந்த மகிமையை தாங்க, அந்த பலத்தை தாங்க, அந்த கிருபையின் வரங்களை எங்களுக்கு தாங்க. சாவுக்கேதுவானவைகளை ஆண்டவரே நாங்கள் குடித்தாலும் அவைகள் ஒன்றும் எங்களுக்கு செய்யாதபடி உதவி செய்யுங்க. சத்துரு ஆண்டவரே சர்ப்பங்களை அவர்கள் மிதிப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறதே.
ஆண்டவருடைய நாமத்தினாலே சர்ப்பங்களை மிதிப்பதற்குரிய வலிமை எங்களுக்கு தந்து நாங்கள் தேவனுடைய மகிமை படைத்தவர்களை விளங்க உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும், பிள்ளைகளை ஆசிர்வதியும். ஆண்டவரே, எங்களுக்குள்ளே எங்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு படிக்க செல்ல முடியாமல் இருக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யுங்க, ஆசிர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. கேட்ட இந்த நற்செய்தி எங்களுக்கு பயனுள்ளதாக மட்டும் சமாதானமாய் வாழ உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கு உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தைகள் மேல் பிரகாசிக்கப்படும் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தைகள் மேல் பிரசன்னமாக்கி கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நோயற்ற வாழ்வினாலும் உங்களை காத்துக்கொள்ள கடவர். நாம் தெய்வ ஆசீர்வாதத்தோடு என்கிற பாடலை நாம் பாடி நாம் நிறைவு செய்வோம். தெய்வ ஆசீர்வாதத்தோடு தாமே உங்களோடு இருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். ஆமென்.